வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். எண்டக்கம் கிட கிச்சனில் நாங்கள் ஈரப்பலாக்காய் வெள்ளக்கறி, அதாவது பால் கறி செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். சமையலுக்கு போக முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலன்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி, இப்போ வந்து ஈரப்பலாக்காய் வெள்ளக்கறி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்த்துடுவோம். சரி, இப்போ ஈரப்பலாக்காய் கறி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈரப்பலாக்காய் நீங்கள் பாதி கூடி எடுத்துக்கலாம். தேவையான அளவு நாங்கள் ஒரு ஈரப்பலாக்காய் எடுத்துருக்கிறோம். அதே நேரம் பூண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதை உரித்து அதை ரெண்டெண்டாக வச்சுக்கிறேன். இதை வந்து நாங்கள் வேறு ப்ராசஸ் இருக்குது, அதை என்னென்னு சொல்லி அப்புறமா காட்டுறேன். அதே நேரம் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் எடுத்து அதை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் அதை எடுத்து சின்ன சின்னாக கட் பண்ணி அதை வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 10 பச்சை மிளகாய் அதையும் ரெண்டு ரெண்டாக கிறிட்டு வச்சுருக்கிறேன். இதில் ரம்பை உண்டு, ரெண்டு எனக்கு கருவேப்பிலை. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கடுகு 1/2 டீஸ்பூன் அளவு, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவு, உப்பு, இது வந்து மிளகுத்தூள். மிளகுத்தூள் போடணும் வேண்ட அவசியம் இல்லை, மிளகு சேர்க்க வேணும். என்னட்ட மிளகு முடிஞ்சது, அதில் மிளகுத்தூள் மட்டும்தான் இருக்குது. அதால் நாங்கள் மிளகுத்தூளும் சீரகமும் பூண்டும் சேர்த்து நாங்கள் உரலில் இடிச்செடுக்க போகிறோம். சரிதானே, அதுக்கு தான் நான் சொன்னேன்னா வேறு ப்ராசஸ் இருக்குதுன்னு சொன்னது. அதுக்கு தான் இந்த பூண்டு மிளகுத்தூள் சின்ன சீரகம் சேர்த்து நாங்கள் உரலில் குத்தி எடுக்க போகிறோம். சரி, இது இவ்வளவும் இப்படி இருக்க அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா கட்டிப்பாலாக எடுத்துக்கலுங்க. அதே நேரம் தாளிக்கிறதுக்கான ஆயில், குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நாங்கள் ஈரப்பலாக்காயை வந்து கட் பண்ணிக்கொள்ளலாம். ஈரப்பலாக்காய் கட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இது முன்னாடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோன்ற லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். சரி வாங்க, இப்போ நாங்கள் ஈரப்பலாக்காயை வட்டி கொள்ளலாம். சரி, இப்போ வந்து நான் ஈரப்பலாக்காயெல்லாம் வெட்டிட்டேன். வெட்டின ஈரப்பலாக்காயை என்ன செய்யணும்னா, கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடு தண்ணி, கை விரல் வைக்கக்கூடிய அளவுக்கான சூடான தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் இந்த வெட்டின காயை போட்டுடுங்க. ஏன்னு கேட்டால் இதில் வந்து பால் இருக்கும், அந்த பாலுகளெல்லாம் இந்த சூடான தண்ணிக்கு வெளியில் வந்துடும். கையை வச்சு நாங்கள் வேலை செய்யும்போது கைகளில் எல்லாம் கொட்டாது, நல்லாயிருக்கும். சரி, இப்போ வந்து இதை எடுத்து நாங்கள் ஒரு சட்டியில் அவிய வச்சிடலாம். சரி, இதெல்லாம் வந்து கழுவியாச்சுது, இதுக்குள்ளே போட்டுடுவோம். ஒரு சட்டியில் மாற்றி இதை அவிய விடலாம். சரி, இப்போ அதை தூக்கி ஊற்றிட்டு அதை அவிய வச்சிடலாம். சரி, இப்போ நாங்கள் சட்டியில் போட்டு இங்கே வச்சிட்டோம். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், இதுக்குள்ளே ஒரு 2 துண்டு ரம்பை சேர்க்க போகிறோம். ரம்பியே இதில் வந்து போட்டுடுங்க. அதே மாதிரி பச்சை மிளகாயும் ஒரு 5-6 பச்சை மிளகாய் இப்போ நீங்கள் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு சில பேர் வந்து வெந்தயத்தை வந்து இந்த நேரமே போட்டு அவிய விடுற ஆக்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் அப்புறமா தாளிச்சிட்டு போடுற ஆக்களும் இருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் இதில் வெந்தயம் இன்றைக்கு இதில் சேர்க்க மாட்டோம். இதை வந்து இப்படியே நாங்கள் தண்ணி விட்டு இதை அவிக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விடுவோம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதே நேரம் நாங்கள் வந்து எண்ணெய் சேர்க்காமல் இந்த கறியை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், வெந்தயம் சீரகங்கள் எல்லாத்தையும் இதிலேயே போட்டு நாங்கள் அவிச்சிடலாம். நாங்கள் எண்ணெயில் அதை தாளிக்க போகிறோம்ன்றதால எண்ணெய் பாவிக்கவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால், நாங்கள் இதில் வெந்தயங்கள் சீரகங்கள் எல்லாம் இதில் போடாமல் இதை செய்ய முடியும். சரிதானே, சரி. 1/2 கப் தண்ணி, நீங்கள் உப்பு இந்த நேரமும் போட்டுக்கொள்ளலாம், லேட்டாகவும் அவிஞ்சதுக்கு பிறகும் நீங்கள் உப்பு போட்டுக்கொள்ளலாம். அது வந்து அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துடுறோம். சரி, ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிடுவோம், மூடி விட்டுடுவோம். சரி, இது அவிஞ்சோடனே பார்க்கலாம். சரி, இந்த நேரம் இப்படி ஒரு கல் உரலில் பூண்டு எடுத்து போட்டுடுங்க.
தேவையான அளவுக்கு பூண்டு போடலாம். பூண்டு மிளகெல்லாம் கூடுதலாக சேர்க்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கிறேன். மிளகு சீரகமும் சேர்க்கலாம். மிளகு தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கல்லில் குத்தி எடுத்துக்கலாங்க. சரி, இப்போ நாங்கள் தொடர்ந்து அவிஞ்சிட்டு தான் பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வத்திட்டுது. ஓகே, அவிஞ்சிருக்குது. சிலது கொஞ்சம் அவியாத மாதிரி இருக்குது. நாங்கள் அதுக்கு இன்னொரு அரை கப் தண்ணி போட்டுக்கொள்ளலாம். சிலது அவிஞ்சிருக்குது, சிலது அவியாமல் இருக்குது. ஆகையால் அதுவும் அவியட்டும். கொஞ்சம் தண்ணியை விட்டு விடுவோம். சரி, எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. தண்ணியெல்லாம் வத்திட்டுது. இதை அப்படியே இறக்கி பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதில் வந்து தாளிச்சு இனி போட வேண்டியது தான். சரி, ஸ்டவ்வை எகெயின் ஆன் பண்ணிவிடுவோம். தட்டி சூடாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலுங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு தேவையில்லை, நீங்கள் கொஞ்சம் குறைச்சும் போட்டுக்கொள்ளலாம். கடுகு வடிக்கிற அதே நேரம் பெருஞ்சீரகமும் இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த வட்டி வச்சிருந்த பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துடலாம். அதோடு சேர்த்து ரம்பையும் அதிலேயே போட்டுடுங்க. அது அப்படியே பொரிஞ்சு கொண்டிருக்கிற நேரம் இந்த வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடுங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டும். சரி, இதெல்லாம் இப்போ அரைவாசிக்கு வதங்கிட்டுது. இந்த நேரம் இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்ளலாம். கறிவேப்பிலை சேர்த்தோடனே கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் இதில் வந்து சேர்த்துடலாம். சரி, இப்போ இந்த வெங்காயம் இதுகளெல்லாம் நல்லா வதங்கிட்டுது. ஸ்டவ்வை நிப்பாட்டிக்கொள்ளலாம். நிப்பாட்டிட்டு இதை வந்து இந்த ஈரப்பலாக்கில் இதை வந்து இப்போ சேர்க்கலாம். சரி, எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே சேர்த்துடுங்க. சரி, இப்போ இந்த ஈரப்பலாக்காயோட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துடலாம். அதே நேரம் நாங்கள் வந்து 1.5 கப் அளவுக்கு இதில் பால் சேர்த்துருக்குறோம். எல்லாம் இப்போ ரெடி. இப்போ நாங்கள் இதில் உப்பு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு எங்களுக்கு போதாமல் இருக்குது. நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மிச்சமான 1/2 டீஸ்பூனையும் உப்பை இதில் சேர்த்துடலாம். மொத்தமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். சரி, இப்போ வந்து நாங்கள் இதை மூடி விட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். சரி, எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கறி ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமாக இருக்குது. சரி, நாங்கள் இறக்குற பருவத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் இதில் பூண்டு மிளகு சீரகம் எல்லாமே இடித்து வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்தோன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சரி, இதை நாங்கள் மூடி விட்டுடுவோம். மூடி விட்டுட்டு நாங்கள் இப்போ ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஓகே, கறி இஸ் டன். சரி, இப்போ நாங்கள் ஒரு 3 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, உண்மையாகவே செம்மையாக வந்துருக்கு. நான் இதை வேற ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் அதை காட்டுறேன், அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, உண்மையாக ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இதை நான் வந்து வேற ஒரு டிஷ்ஷுக்கு இதை மாற்றுறேன். ரொட்டிகள்லாம் இந்த கறி சும்மா அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட சாப்பிட அப்படியே 4 ரொட்டி சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளவு சட்டப்படி இருக்கும். இது வந்து இலங்கையில் வந்து மிகவும் பிடித்த ஒரு ஆரோக்கியமான உணவு. சிங்கள சகோதரர்களுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி ரொம்ப விருப்பமான ஒரு உணவாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சத்து நிறைந்தது. குழந்தை பெற்ற தாய்மாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது, நல்லா பால் உருமண்டெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி, இதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்த ஈரப்பலாக்காய் பால் கறி, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப அருமையாகவும் நல்ல கலராகவும் வந்திருக்குது. இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி வருதுன்ட்டு எங்களுக்கு கொமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இதுபோன்ற இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.